தமிழகத்தில் பல்வேறு அரசு துறைகளில் பட்டியலின மற்றும் பழங்குடியினருக்கான காலி பின்னடைவு பணியிடங்களை நிரப்ப உத்தரவிடக் கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டுள்ளது. மாநிலம் முழுவதும் உள்ள வேலைவாய்ப்பு அலுவலகங்களில் இந்த வகுப்பினைச் சேர்ந்த 11,96,982 பேர் பதிவு செய்து அரசு வேலைவாய்ப்பை எதிர்நோக்கியுள்ள நிலையில் அவர்களுக்கான பின்னடைவு பணியிடங்களை நிரப்பவில்லை என மனுவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பட்டியலின மற்றும் பழங்குடியினருக்கான பின்னடைவு பணியிடங்களை சிறப்பு தேர்வு நடத்தி நிரப்பாமல் காலியிடங்களுக்கு தேர்வு நடத்தி நிரப்ப தடை விதிக்க வேண்டும் எனவும் மனுவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வழக்கின் விசாரணை 2 வாரங்களுக்கு தள்ளி வைக்கப்பட்டது.